வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம வந்து டாக்கர் இமேஜஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ போன வீடியோல நம்ம வந்து இந்த லேப்டாப்ல விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதில் நம்ம சென்டோஸ் லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம். அது வந்து அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். பட் நான் 2GB ரேம் அப்டேட் பண்ணல, இப்போ நம்ம இந்த வீடியோல பண்ணுவோம். அது மேலே நம்ம வந்து டாக்கர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ யூஷுவலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் ரெண்டு நெட்ஒர்க் கார்டு இருக்கும். ஒன்று வந்து ஈத்தர் நெட்டு, அது வந்து ஒயர்டு நெட்ஒர்க் கனெக்ஷன், இன்னொன்று வந்து ஒய்ஃபை. ஸோ நமக்கெல்லாம் நார்மலாகவே தெரியும். ஸோ அதே மாதிரி என்னோடதுலேயும் ரெண்டு இருக்குது, நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. கண்ட்ரோல் பேனல் வந்தீங்க அப்படின்னா அந்த நெட்ஒர்க் அண்ட் ஷேரிங் சென்டரில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அதை தெளிவாக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஈத்தர் நெட், இது வந்து என்னோடய ஒய்ஃபை. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் பாக்ஸ்லேருந்து வந்த நெட்ஒர்க், விர்ச்சுவல் நெட்ஒர்க் அடாப்டர்ஸ். ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம காட்டுது. ஸோ இது வந்து என்னோடய ப்ளூடூத், அது நான் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நெட்ஒர்க் கார்டு இருக்கும். இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இங்கே வந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி AWS Part 1 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நெட்ஒர்க் கார்டை வந்துட்டு அப்படியே நம்ம வந்து VM-க்கு ஷேர் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா. ஸோ அதுதான் இங்கே நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ரெண்டு நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் ஸோ இன்டர்நெட் வந்து ஈத்தர் வழியாக கிடைக்கிது. இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த நெட்ஒர்க் கார்டுக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செட்டிங்ஸை நான் ஒரு தடவை திரும்ப காமிக்கிறேன். அண்ட் நம்ம ரேமையும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டாக்கர் கோர்ஸ் இமேஜ் இங்கே இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் போனேன் அப்படின்னா நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இந்த நெட்ஒர்க்கில் அடாப்டர் 1 பார்த்தீங்கன்னா பிரிட்ஜர் அடாப்டர் சூஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்துட்டு ப்ராட்காம் நெட் நெட்லிங்க் TM ஜிகாபிட் ஈத்தர் நெட் அப்படிங்கிறது நம்ம சூஸ் ஆயிருக்குங்களா. ஸோ இந்த ஈத்தர் நெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, என்னுடைய அடாப்டர் தான், நெட்ஒர்க் அடாப்டர் தான். திரும்ப பார்க்கலாம், இந்த வரைக்கும் நமக்கு தெரியும் ப்ராட்காம் நெட்லிங்க் TM ஜிகாபிட் ஈத்தர் நெட் அப்படின்னு. ஸோ இதை தான் நான் வந்து அங்கே செட் பண்ணியிருக்கேன், அந்த அடாப்டர் 1-க்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரேம் வந்து 2048 எடுத்துக்கலாம், 2GB செட் ஆகிடும். ஓகே, ஸோ இதை நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டாக்கர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். நாளைக்கு நம்ம செய்யும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா திரும்ப இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தேவைப்பட்டால் இன்ஸ்டேட்டுக்கு நம்ம திரும்ப வந்துக்கலாம். ஃபைன், சரி. இப்போ நம்ம வந்து நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ஹெட்லெஸ் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே தனியான விண்டோ தேவையில்லை. ஸோ நான் புட்டிலேயே நான் வந்து எடுத்துப்பேன் அதை. ஸோ அதனால நான் நார்மல் இல்லாமல் ஹெட்லெஸ் ஸ்டார்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன். ஹெட்லெஸ் ஸ்டார்ட் என்ன அர்த்தம்னா தனியாக விண்டோ வந்து இங்கே நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி காமிக்காது. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவலாக ரிமோட்லேயும் நம்ம வந்து அது பண்ணிக்கலாம், அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஸோ இது பூட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும், அது ஒரு வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ OS வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து இப்போ புட்டியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். போன வீடியோ நம்ம வந்து டாக்கர் ஹோஸ் சர்வ் பண்ணி வச்சிருந்தோம், அப்படியே ஓப்பன் பண்ணலாம். பாஸ்வேர்ட் நம்ம கனெக்ட் ஆகிட்டோம். டாக்கர் இமேஜஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டாக்கர் இமேஜஸ்னா என்ன அப்படின்னா இட் கண்டெயின்ஸ் ஆல் த டிபெண்டன்சி ஃபைல்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் டு ரன் அ ரெக்வயர்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல ரெக்வயர்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு மீன் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா என்னோட PHP தான். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு வச்சு நம்ம வந்துட்டு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண போகிறோம், அதுவும் நம்ம டாக்கரில். ஸோ இந்த டெஃபினன்சி ஃபைல்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது, கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், நம்ம AWS Part 1 நம்ம எந்த தெளிவாக பார்த்துருக்கோம். PHP நம்ம வந்துட்டு ஃப்ரம் த ஸ்க்ராச் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். டெஃபினன்சி ஃபைல் தான் ரொம்ப முக்கியம்.
ஸோ பிஎச்பி ஒரு பேஸில் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு ஓஎஸ் வேணும் இல்லையா. ஸோ அந்த ஓஎஸ் திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது என்னென்ன ஃபைல் பிஎச்பி வேணுமோ அது மட்டும் இருக்கும், பாக்கி எல்லா ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா டாக்கர் வந்துட்டு சென்ட்ரல்ஸ்கிட்ட எடுத்துக்கும். ஸோ அதுதான் டெஃபரன்சிவ் ஃபைல்ஸ் தவிர்த்து பாக்கி இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே டாக்கர்கிட்டருந்து எடுத்துக்கும். அந்த கான்ஃபிகரேஷனும் அந்த அப்ளிகேஷனும் நமக்கு வந்து டாக்கர் இமேஜ்குள்ளே இருக்கும். இப்போ இந்த ஐடியா மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, வேற எதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. மூணே விஷயம் டெஃபரன்சிவ் ஃபைல்ஸ், கான்ஃபிகரேஷன், நம்மளோட அப்ளிகேஷன் அதில் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு டாக்கர் இமேஜை நம்ம வந்துட்டு நம்ம சிஸ்டம்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கமாண்ட் தான் டாக்கர் புல் அந்த இமேஜோட நேம். அதுக்கப்புறம் இமேஜ் என்னென்ன இமேஜ் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது வந்து டாக்கர் இமேஜஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து எங்கேருந்து கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கூகுளில் போயிட்டு hub.docker.com அப்படின்னா இந்த இதில் வரும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எல்லா இமேஜஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் நமக்கு வந்து டாக்கர் வந்து புல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து பிஹெச்பி அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது நமக்கு வரும். பிஹெச்பியோட கண்டெய்னர்ஸ் ஐ மீன் இமேஜஸ் எல்லாமே இங்கே வந்து காமிக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த பிஹெச்பி அப்பாச்சி பேஸ் பண்ண அந்த இமேஜ் தான் எனக்கு வேணும், ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது நமக்கு இங்கே வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு அவைலபிள் தான், நம்ம தேவைப்பட நம்ம முதல் உள்ள இறக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் அப்ளிகேஷன் தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இமேஜ் உள்ள இறக்க போகிறோம், அம்மான் டாக்டர் ஃபுல் பிஹெச்பி அப்பாச்சி. ஸோ இந்த அப்பாச்சி அப்படிங்கிறது டேக்கு, இது வந்து நேம் அவ்வளோதான். டாக்கர் வந்து ரன் ஆகுதா அப்படின்னு கேட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ டாக்கர் பார்த்தீங்கன்னா ரன் ஆகல, ஆஃப் ஸ்டேட் இருக்கு. ஸோ நான் மிஷினை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன் இல்லையா, ஸோ அதனால தான். ஸோ இது நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் டாக்கர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா சாரி. ஸோ எப்பெல்லாம் வந்து சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக்கரும் நமக்கு ஆன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணலாம் சிஸ்டம் ஸ்டார்ட். கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ். ஓ ரன்னிங் அப்படின்னு ஓகே குட். ஸோ இப்போ வந்து அதே கமாண்ட் நம்ம திரும்ப ட்ரை பண்ணலாம், டாக்கர் புல் பிஹெச்பி அப்பாச்சி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம அந்த இமேஜ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி இந்த இமேஜ் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். ஓகே ஸோ நமக்கு வந்து இப்போ இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் டாக்கர் ஸ்பேஸ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுது அப்படிங்கிறத நமக்கு காட்டும். ஸோ இப்போதைக்கு வேறு எதுவும் மைண்டில் வச்சுக்க வேண்டாம், இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். நம்ம அடுத்த செக்ஷனில் இந்த இமேஜை வச்சு நம்ம எப்படி கண்டெய்னரை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Thank you.